ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணத்தை பற்றி நீங்கள் கேட்காதீங்க, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டிருக்காங்க விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய மூத்த பொண்ணு தான் ஸ்ருதிஹாசன். இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு நிறைய படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக இருந்துட்டுருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு சிங்கரும் கூட. இவங்க தமிழில் நடிகர் சூர்யா நடித்த ஏலம் அறிவு படம் மூலமாக தான் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. ஸ்ருதிஹாசனும் சாந்தனு ஹசாரிகா அப்படிங்கிற ஒருத்தரும் நீண்ட நாளாக காதலிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ரெண்டு பேருமே ஒரே வீட்லேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதங்களுக்கு முன்பு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு மனக்கசப்புனால பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் சோஷியல் மீடியாவில் ஸ்ருதிஹாசன் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க, ஃபேன்ஸோடையும் அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த சுச்சுவேஷனை தான் ஒரு பர்டிகுலர் ரசிகர் நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த விஷயத்த கேட்டு டென்ஷனான ஸ்ருதிஹாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பத்தின கேள்வியே கேட்காதீங்க, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்காங்க. கல்யாணம் அப்படிங்கிற பேச்சு எடுத்தாலே ஸ்ருதிஹாசன் நிறைய இடத்துல டென்ஷன் ஆகிற ஒரு சில இன்டர்வியூஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ரீசெண்டாக கமல்ஹாசன் ஒரு ஸ்டேஜில் நான் எப்போ தாத்தா ஆக போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது கூட கீழே உட்காந்துருந்த ஸ்ருதிஹாசன் முடியவே முடியாது, கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் காரணம் மேபி இவங்க பாய் ஃப்ரெண்ட்குள்ளேயும் இவங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மனக்கசப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.